அப்படியே எனக்கு தெரியலையே. அதாவது நான் வருந்துறேன், அதுக்காக நான் அவர் குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்றேன், அவருக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்துறேன். அது வேணும் எப்படின்னா, நீங்க இந்த இந்த பெட்டியை தயாரிச்சு கொடுக்குற ஜப்பான் மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற அந்த நிறுவனம் தான் தயாரிக்குது, அதுவே பயன்படுத்தலை. அமெரிக்கா ரஷ்யா பெரிய பெரிய நாடுகள். அப்போ அமெரிக்காலாம் 50 மாகாணம், 50 நேர வித்தியாசம், அவனே வாக்குச்சீட்டு தான். நீங்கள் திருப்பி திருப்பி இதையே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. திருத்த சேர்த்துட்டு தான் எப்படின்னா, அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா என் முறைக்கு வந்துட்டான், சிம்பிள் சின்ன இல்லை, நம்பருக்கு வாங்குறேன், கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்டில, சிம்பிளில் செலெக்ஷனுக்கு வந்துடு. நீங்களே பாருங்கள், 75 வருஷம் ஒரு சின்னம், எல்லா அரசு நலத்திட்டத்துலேயும் அதை பொறிச்சு வச்சுருங்க. அரிசி கொடுத்தா வைக்கிறீங்க, மிக்சி கொடுத்தா போட்டிடுறீங்க, இதுலேயும் அப்படி தான் பண்ணுறீங்க. நீங்கள் எந்த மத்திய அரசு திட்டத்துலேயும் தாமரை இருக்குது, அப்படி சின்னத்தை வைக்க முடியாதுல்ல. ஒரு தேசிய மலர் 1வகுப்புலேருந்து படிக்கிறோம், தேசிய மலர் தாமரை, அதை ஒரு கட்சிக்கு எப்படி சின்னமாக கொடுத்த? அப்போ மாற்று. அப்புறம் ஒரு இப்படி தெருத்தருவாக ஓட்டு கேட்குற முறையை நிறுத்தணும். நிறுத்திட்டு ஒரு இடத்த கொடுங்க, கட்சிகளுக்கு சுழற்சி முறையில் வாய்ப்பு கொடுங்க. இன்றைக்கி எங்கள் ஐயா அன்புமணி பேசுவார், போயிட்டு நாளைக்கு வந்து ஐயா டிடி பேசிட்டு போட்டு, அப்புறம் ஐயா ஸ்டாலின், அதுக்கப்புறம் ஐயா எடப்பாடி, அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கேட்கட்டும் மக்கள். இன்றைக்கி தொலைக்காட்சி ஒரு கூட இன்றைக்கி சீமான் பேசுகிறாரு, ஐயா அன்புமணி பேசுகிறாருன்னு சொன்னால் வந்து கேட்பாங்க, யார் பேசுகிறது நல்லா இருக்கோ ஓட்டு போட்டு போட்டோம். அதை விட்டு விட்டு தெருத்தருவா போய் கத்துறது, முதல் ஓட்டு காசு கொடுக்குற முறையை எப்படி ஒழிப்பீங்க? பறக்க மேடம் ரோட்டில் நின்று பிடிக்குது. இப்போ குடும்பம் பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்கு ஆடு விற்றுருக்கு சந்தையில், மதுரையில் 11 கோடிக்கு விற்றுருக்கு ரம்ஜானுக்கு. இந்த காசை எடுத்துக்கிட்டு போக பயப்படுறாங்க. நீ ஆடு விற்றுன்னு சொன்னால் நீ நம்ப மாட்டே, பறிச்சுட்டு விட்டீங்கன்னா அதை பேச பார்த்தா விஷயத்துன்னு என்கிட்ட சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். காசு கொடுக்கப்படுதா படுதா இல்லையா? கொடுக்கு. அதையும் ஒருத்தனை கூட பிடிக்க மாட்டேற. அப்போ என்ன செய்யணும்? காசு கொடுக்குற வேட்பாளர் 10 ஆண்டுக்கு தேர்தல் நிற்க தடைன்னு போட்டால் அந்த அழுத்தம் இந்த முறையை ஒழிச்சிடும். அதுதான் சின்ன சின்ன சீர்திருத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அதுதான் நம்ம சொல்கிறது. அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னுடைய எண்ணத்திற்கு என் தம்பி தங்கைகளின் உழைப்புக்கு தான் ஓட்டு போடுவாங்க மக்கள், உறுதியாக நான் வெல்லுவேன். நடிகர் வந்து தேசியமயமாக்கப்படலை, அந்த அறிக்கையில் யாரும் கொடுக்கல. அந்தந்த மாநில அரசுகள் இல்லை வச்சுக்கலான்னு சொல்ல, காங்கிரஸ் நாங்கள் வந்தால் அப்படி செய்வோம்ங்கிறாங்க. நீட் தேர்வை நீக்கவும்னு சொல்லலை, நான் உங்ககிட்ட பொதுப்படையாக என் உறவினர்களாக கேட்குறேன், இந்த நீட் தேர்வை கண்டக்ட் பண்ணுறது யார், நடத்துறது யார்? அமெரிக்காவில் இருக்கிற மத்திய அரசுலாம் கிடையாது, அமெரிக்காவில் இருக்கிற ப்ரோ மெட்ரிக்குங்கிற ஒரு தனியார் நிறுவனம் இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு என்ன தேவை இருக்குது? ஓ நாட்டில் ஓ மாணவனுக்கு தேர்வு கூட நடத்த முடியாது, உனக்கு தேர்தல் எதுக்கு? இது எதுக்கு அமெரிக்க நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் கொடுத்த? எவ்வளோ பெரிய வேடிக்கையாக இருக்குது பாருங்கள். நதியில் இல்லை, மேகத்தாத்தில் அணையை கட்டுறாங்க. ஒரு கேள்வி நம்ம எப்படி வைப்போம், காங்கிரஸ் இந்திய கட்சியா மாநில கட்சியா? இந்திய இறையாண்மை தேசிய ஒருமைப்பாடு பேசும், பாரத ஜனதா அதிகமாக கத்தும், பாரத மாதா கட்சி எல்லாம் பேசும், இந்திய ஒருமைப்பாடு இறையாண்மை பேசும். கர்நாடகா வந்தா அது இந்திய கட்சியா மாநில கட்சியா? மாநில கட்சி. ஒரு சொட்டு தண்ணி கூட தர முடியாதுன்னு தமிழ்நாட்டுக்கு சொன்னால் இறையாண்மை இங்கே இருக்கும், தேச ஒருமைப்பாடு இங்கே இருக்கும். நான் அப்படி ஒரு யூனிட் மின்சாரம் கூட உனக்கு தர முடியாதான்னு நெய்வேலி பழுப்பு நல்லக்கறி இல்லை, நான் சண்டை போட்டேன்னா எப்படி இருக்கும்? எங்கே இறையாண்மை இருக்கும், ஒருமைப்பாடு எங்கே இருக்கும்? அவரவர் வளம் அவரவருக்குன்னா, என்னுடைய வளம் எனக்கேன்னு நான் திரும்பிட்டேன்னா என்னாகும்? என்னுடைய நரிமணம் பெட்ரோலை எடுத்துக்கிடுவேன், என்னுடைய மீத்தேன் ஈத்தேன் பயோகேஸை எடுத்துக்கிடுவேன், என்னுடைய மின்சாரத்தை எடுத்துக்கிடுவேன், அணு அனல் எல்லாத்துலேருந்து மின்சாரம் எடுத்துப்பேன். ஆனால் உன்னுடைய தண்ணி எனக்கு தரமாட்டாங்கன்னா அப்போ நான் ஏமாலியா? எப்படி தேசப்பட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் தமிழர்களுக்கு மட்டும்தானே, மற்றவனுக்கு இல்லையா? அப்போ அதனால் இந்த கட்சிகள் அரசியல் லாபம் தேர்தல் வெற்றிக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருது, அதில் தேச நலன்லாம் கிடையாது, செத்து போயிருது. நீங்கள் என்ன கேட்கக்கூடாது, இந்த பணம் செல்லாதுன்னு அறிவிச்சா கருப்பு பணம் ஒழிஞ்சிரும், கள்ளப்பணம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னால் அழியாரு ஐயா மோடி, அவர்கிட்ட கேட்கணும், இல்லை தம்பி அண்ணாமலைட்டியாவது கேட்கணும். கருப்பு பணம் ஒழிஞ்சிரும்ன்றீங்களே, அப்போ ஒவ்வொரு வீடாக தேடி போய் ஐடி ரைடு இடி ரைடு நடக்குது, ஒளியில இல்லைப்போ, ஒளியில இல்லை, எப்படி ஒளியும்? நீங்கள் எங்கேயெல்லாம் அமலாக்கத்துறை சோதனை போட்டிகளோ அந்த முதலாளிகிட்டலாம் காசு வாங்கியிருக்கீங்க பாருங்கள், 6,650 கோடிக்கு மேலே வாங்கியிருக்காங்க இந்த எலக்ட்ரல் பாண்டில், அதை பற்றி வாய் திறக்கிறாங்களா? அப்புறம் நீ ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு பேசுகிற, நேர்மை பேசுகிற, முதல் குற்றவாளி நீ, ரெண்டாவது அம்மா மம்தா, காங்கிரஸ் திமுக எல்லாரும் வாங்கியிருக்காங்க. அப்புறம் திமுக அவங்களுடைய உறவினர்கள் அவங்களோட கட்சி நிர்வாகிகள் வீட்டில்
அது அச்சுறுத்தல் தான், அச்சுறுத்தல் அது ஒரு தேர்தல் பழிவாங்கல் தான், பழிவாங்கல் தான் அதுதான். ஒருவேளை என்னென்னா இப்போ 26ல கூட தேர்தலுக்கு அதிமுக நம்ம கூட கூட்டின்னு வரலாம்னு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கலாம். அதனால் திமுக மேலே ரைடு, எங்கள் வீட்டில் ஒரு இடி ரைடை விட வேண்டியதானே, நீ ஏன் என்ன ரைடு விடுற எனக்கு? என் வீட்டில் ஒரு ஐடி ரைடோ இடி ரைடோ விட வேண்டியதானே, ஏன்னா என்கிட்ட காசு இல்லைன்னு தெரியும், அதனால் என்ன ரைடை விடுற? அப்போ எப்படி பார்த்தாலும் அச்சுறுத்துற மிரட்டுற, அதனால தான் சொல்கிறேன் இது சர்வாதிகாரம் கூட இல்லை கொடுங்கோன்மைன்னு சொல்கிறது. அதுதான் கடைசியாக ஒன்று, காங்கிரஸோடைய தேர்தல் அறிக்கை எப்படி பார்க்குறீங்க? திமுக கொடுத்ததை காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க, ஒருவேளை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அது மக்களுக்கு அவங்க சொன்ன விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை வந்தாலும் இல்லை, இப்போ நீங்கள் வந்தபோது இப்போ நீட்டையோ ஜிஎஸ்டியோ என்ஐஏவோ கொண்டு வந்தது யாரு? மதியில் ஆட்சியில் இருக்கு. இப்போ நான் உங்களை கேட்குறேன், நான் ஒரு தலைவன், இந்த திட்டத்தால் மக்களுக்கு என்ன நன்மை விளையும், எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னு ஆய்வு செய்யாமல் ஆள தூர தொலைவு தொலைவாக கூட சிந்திக்காமல் ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டு அது பாதிக்கப்படுதுன்னு மக்கள் கொந்தளித்து கொதிப்படைஞ்சு போராடி அதுக்கப்புறமா வந்து அது நாங்கள் வந்தால் அப்படின்னு வந்தபோது கொண்டு வந்தது நீங்கள் தானே. அப்போ அது எப்படிப்பட்ட தலைமை, எப்படிப்பட்ட ஆட்சி முறை, வரி சுமையை தாங்க முடியாதுன்னு தெரியும்போது அதுக்கு ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்க. இந்த நீட்டு தேர்வை அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள், சிற்றூர்களில் வாழ்கிற மக்கள், மருத்துவ கனவு ஒசுங்கி போகும்னு தெரியும்ல, அப்புறம் அதை கொண்டு வந்தீங்க. என்ஐஏ ஒரு ஆர்த்திக சட்டம் உங்களுக்கு நல்லா தெரியுது, சிபிஐ இருக்கும்போது அப்புறம் அதுக்கு என்ஐஏ சிபிஐ இருக்குல்ல, அப்போ அது சரியில்லைன்னா அதை களைச்சிட்டு இதை கொண்டு வரணும். இன்கம் டேக்ஸ் இருக்குல்ல, அது இருக்கும்போது அப்புறம் அதுக்கு அமலாக்கத்துறை. தம்பி நீங்கள் எதுக்கு தண்டச்சம்பளம் ரெண்டு கொடுக்குறீங்க? ஒன்று இன்கம் டேக்ஸ் வச்சுட்டு அமலாக்கத்தை கலைங்க, இல்லை இன்கம் டேக்ஸ் சரியில்லைன்னு இதை களைச்சிட்டு அமலாக்கத்துறை வச்சுங்க. அப்போ நீங்கள் உங்கள் உங்கள் வசதிக்கு ஒரு சின்ன ரவடி ஒரு பெரிய ரவடி இப்படி வச்சுட்டு வேலை செய்ய முடியாதுல்ல. அப்புறம் நாங்கள் திடீர்னு புனிதர் வேஷம் போட்டால் இப்படி நாங்கள் வந்தால் சாதி வாரி கணக்கு எடுப்போம். விடுதலை பெற்ற இந்தியாவை 50 வருஷம் நீங்கள் தான் பண்ணிருக்கிய, அப்போ தெரியலையா குடிவாரி கணக்கு எடுப்படுக்கணும்னு? இந்தியாவிலே போராண்டவன் எங்கள் தாத்தா ஆனமுத்து, அதுக்கப்புறம் பேசுனது எங்கள் ஐயா ராமதாஸ், அதுக்கப்புறம் பேசுனது அவங்க பிள்ளைங்க நாங்கள் தங்கத்துறோம். இப்போ தான் உங்கள் காதில் விழுகுதா சாதி வாரி கணக்கு எடுத்து எடுக்கணும்னு? அப்புறம் சரி நீங்கள் இவர் தான் ஆட்சியில் இருக்காருல்ல ஐயா ஸ்டாலின், எடுக்க வேண்டியதானே அது, இவர் மத்திய அரசுக்கு தள்ளி விடுவார். அவன் தான் அந்த கொள்கைக்கு நேர எதிராக இருக்கானே. நிதிஷ்குமார் இப்படி மத்திய அரசு அனுமதியை கட்ட எடுத்துக்கிட்டு இருந்தார் சொல்லுங்கள் தம்பி. ஆமாம் செய்யணும்ல, செய்ய முடியும்ல. நீங்கள் எது கொண்டே இங்கே பாருங்க, ஆளுநரை கை காட்டுறது இல்லை என்ன மத்திய அரசு கை காட்டுறது? நன்றி.